இந்த நாலாவது வீட்டை மட்டும் இருக்குல்ல, நம்ம குடியிருக்கிற ஏரியாவும் நாலாம் பாவம் தான். ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக நாலாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் சுப கிரகமாக இருந்தால் நாம் குடியிருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் நல்ல ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நாலாவது வீட்டு சப்லாடு வந்து சுக்கரனாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், நல்ல காற்றோட்டமான நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். நாலாவது வீட்டு சப்லாடு குருவாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயிலோ அல்லது ஒரு ஸ்கூலோ ஒரு பேங்கோ ஒரு சாத்விகமான அமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். நாலாவது வீட்டு சப்லாடு வந்து கேதுவாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்கு போகிற வழி வந்து ஒரு முட்டு சந்தோ அல்லது குறுகலன பாதையோ அல்லது வந்து வழிகள் வந்து வளைஞ்சி 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 போகிற மாதிரியாக இருக்கும். அதாவது குறிப்பாக அந்த ராகு கேது அப்படின்னாவே நாலாவது வீட்டு சப்லாட் ராகுவோ கேதுவோ இருந்தாவே, அதாவது மெயின் ரோடு இப்படி இருக்கும், இதுதான் மெயின் ரோடு, வீடு இங்கே இருக்கும். அதாவது நீங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடில் பஸ் போகிறது எல்லாம் தெரியும். இங்கே ஒரு வீடு இது வரைக்கும் ஃபுல்லாக ஒருத்த யாரும் வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கு என்ன பண்ணி பஸ் ஸ்டாப் எங்கேன்னு வச்சிங்களேன், நேராக இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெயின் ரோடுக்கு இதுக்கும் சின்னது தான், இல்லை எங்கேயாவது வளைஞ்சி 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 போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாலாவது வீட்டு சப்தாடு வந்து ராகு கேதுவாக இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு வரலாம். அது நிறைய ஜாதகம் பார்த்ததில் அதாவது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அது வழி வந்து ஏன்னா அது ராகு கேது வந்து நம்ம பாம்பு கிரகம் சொல்கிறோம் இல்லையா, வளைஞ்சி 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 போகிற மாதிரி அந்த வீடு அது மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடாக இருக்காது. இதே குரு சூரியன் இந்த மாதிரி பிளானெட்லாம் இருக்கும்போது ஒரே ரோடாக, அதாவது இந்த வளைஞ்சி வளைஞ்சி போகாமல் ஒரே ரோடாக, அதாவது குறிப்பாக 8-12 வராமல் இருக்கும் நாங்கள், அதையும் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். இதையெல்லாம் வந்து நாலாம் பாவம் நல்லா இருந்தா அப்படிங்கிற மாதிரி. நாலாவது வீட்டு சப்பாடு புதனாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வீடு வந்து ஒரு கமர்ஷியல், வீட்டுக்குள்ளவே ஒரு கமர்ஷியல் இருக்கிற மாதிரியோ அல்லது கடைகள்லாம் இருக்கிற இடத்துல மத்தியில் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு எதிரிலே ஒரு கடை இருக்கிற மாதிரி இருக்கும், அதுமாதிரி வீட்டுக்கு பக்கத்திலே கடை இருக்கிற மாதிரி. புதனுங்கிறது வியாபார கிரகம் அப்படிங்கிறதால அந்த மாதிரி அமைப்பு. சந்திரனாக இருக்கும்போது வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு குளம், சிட்டியாக இருந்தால் ஒரு வாட்டர் டேங்கு, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதிரி நம்ம இருக்கிற அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் நாலாவது வீட்டு சப்லாடு என்னவோ அந்த கிரகம் சம்பந்தமான வகையில் வீடு அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, வீடு லேண்டுலாம் வாங்கும் போது இருக்கிற தசா புத்தியை தசாநாதன் யாரோ அவரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். மெயினாக அந்த நாலாவது வீட்டு சப்லாடு வந்து நம்ம ஜாதகத்தில் எட்டாவது வீட்டையும் 12வது வீட்டையும் தொடர்பு கொண்டு அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், நாலாவது வீடு 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளும்போது இந்த 8-12 என்பது என்ற வீடு நாலாவது வீட்டுக்கு சாதகமான வீடு தானே அப்படின்னும் போது அது எப்படி அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இந்த தொடர்புகளை மூன்று வகையாக பிரிக்கணும். ஒன்று, தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவு. இரண்டாவது, லக்னத்துக்கு ஒரு விளைவு. மூன்றாவது, இரண்டாம் பாவத்துக்கு ஒரு விளைவு. அப்போ தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவுன்னு பார்க்கும்போது நாலாம் பாவத்துக்கு 8-12 நன்மையான பாவம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லை. ஆனால் லக்னத்துக்கு இது 8-12 பாவம்ங்கிறதால நாலாம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அதை லக்னம் என்ற ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. அதுக்கப்புறம் இரண்டாவது வீட்டுக்கு இது சாதகமாக இருக்குதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. லக்னத்துக்கு பாதகம் அப்படின்னாவே லக்னம் அனுபவிக்க முடியாது அப்படின்னாவே அது கிட்டத்தட்ட ரெண்டாம் பாவத்துக்கு அது பாதகன்ற மாதிரி தான். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிளாஸில் வந்து அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடிய அந்த ரூல் வந்து, அதாவது 2, 4, 6, 10 ரூல் அடிக்கடி நினைவுபடுத்துவேன். அதுக்கப்புறம் 1, 3, 7, 11 ரூலை நினைவுபடுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த 5, 9 இது ரெட் மார்க் தான், நம்ம நிறைய இடத்துல நம்ம நோட் பண்ணுவோம். 5, 9 இது 8, 12 இதில் மேலே இருக்கிற 2, 4, 6, 10 அகத்துக்கு வந்து கொஞ்சம் குறைவாகும். அகத்துக்கு ஒரு 30%, புறத்துக்கு 70% இருக்கும். இந்த 1, 3, 7, 11 அகத்துக்கு வந்து 70%, புறத்துக்கு 30% இருக்கும். இந்த 5, 9 அகத்துக்கு வந்து 100, புறம் வந்து 0. 8, 12 அகத்துக்கும் சரி இருக்காது, புறத்துக்கும் சரி இருக்காது. அகத்துக்கும் 0, புறத்துக்கும் 0. அப்போ நம்ம அகம்ங்கிறது எதை சொல்கிறோன்னா, அகம் என்பதை 1வது சொல்கிறோம். புறம் என்பது எதை சொல்கிறோன்னா, 2வது தான் சொல்கிறோம். அப்போ இந்த 8-12 இரண்டாவது வீட்டுக்கு இது 7வது வீடாக வருது, 2வது வீட்டுக்கு இது 11வது வீடாக வருது, அப்போ இது நல்லது தானே அப்படின்னு எடுத்துக்கூடாது. எப்பொழுது லக்னத்துக்கு அது பாதகமாக இருக்கிறதோ அது எந்த பாவத்துக்கும் அதுக்கு சாதகம் இல்லைன்னு தான் அர்த்தம்.